வேண்டும் என்ற கோரிக்கையை விரைவில் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு உறுதியளித்துள்ளார். சென்னை வாழ் பிரமலை கள்ளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் PKM கல்வி அறக்கட்டளையின் ஆண்டு விழா சென்னை தீநகரில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று போட்டித் தேர்வுகள் மற்றும் பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார்கள். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, சீர் மரபினரை மீண்டும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயம் தமிழக அரசு நிறைவேற்றும் என்றார். டிஎன்பியை மாற்றி டிஎன்டியாக கொண்டு வர வேண்டும் என்று இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயம் வேண்டுகோள் விட்டுக் கொண்டிருப்பதை மாண்புமிகு முதலமைச்சரிடையே எடுத்து சொல்லி இன்றைக்கு அதுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. உறுதியாக விடை கிடைக்க இருக்கிறது. தாங்கள் வளர்வதோடு தங்கள உறவுகள் தங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கைதூக்கி விடுவீர்களானால் நிச்சயமாக காலம் உங்களை போற்றும்.